சிவாய நமே திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய ஞான சிந்தனையில் ஒன்பதாம் திருமுறையில் இருந்து இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகத்தில் இருந்து ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது ஆறாவது பாடல் திருச்சிற்றம்பலம் படுமதமும் இட உடையகளிருடைய உடையகளருடைய பீரான் அடிய உணர்த்துவதும் அகத்தியனு தன்றே இடுவது புல்வோரதுக்கு ஒன்றினுக்கு வயிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நட்பயிலும் நம்ப திருச்சிற்றம்பலம் இன்றைய பாடல் வந்து அதாவது பெருமான் வந்து நடுவு நிலை தவறாதவர் அப்படின்னு நாம் எல்லாருமே சொல்லுவோமே அது நிஜமாவே அப்படி ஒரு நடுநிலைமை உனக்கு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும் விதமாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு நால்வர் நான்மணி மாலையில் அப்பர் பெருமானுக்காக நம்ம களஞ்சியம் சிவபிரகாசர் பாடுற ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருது அதாவது ரெண்டு பேரை ஆட்கொள்ளணும்னு நினைச்ச பெருமான் ஒருத்தருக்கு பாலை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு சூளை கொடுத்தாரே இதுதான் நியாயமா இதுதான் நடுவு நிலை தவறாமல் இருப்பதா அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் கிட்ட கேள்வி கேட்பது போல கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் எழுதியிருப்பாரு அதே இடம்தான் இந்த இடத்துல நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றார் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு பாருங்க இங்கே சாமி நீ நிலை தவறாதவன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் உயிர் வர்க்கம் எல்லாருமே ஒரே மாதிரி தானே நீ பார்த்துருக்கணும் அப்படி பார்க்காம அகத்தியர் என்ற ஒரு முனிவருக்கு நீ என்ன கொடுத்த அப்படின்னாக்கா ஆகமங்களை கொடுத்தாய் ஆனால் நானும் உயிர் தானே எனக்கும் அந்த மாதிரி நீ வந்து ஒரு ஒன்னையே இருக்கிற மாதிரியான ஒரு ஆகம பொருளை எனக்கு கொடுத்துருக்கணும் இல்லை ஆனால் அதை கொடுக்காம எனக்கு இந்த பசு பாச ஞானத்திலையும் இருப்பது போல வச்சுட்டேயே இது நியாயமாக ரெண்டு மாடு உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு மாட்டுக்கு வைக்கோலை போட்டுட்டு இன்னொரு மாட்டுக்கு பசும் போட்டாக்க இது எப்படி நடுநிலைமை நடுநிலைமை உள்ளவனுடைய செயலாக வரும் அப்படின்னு பெருமானை பார்த்து கேட்பது போல கேட்கின்றார் அதாவது நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான் நாம் இன்றைக்கி சொல்லுவோம்ல ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அதை அப்படியே இந்த இடத்துல வச்சு பார்க்க முடிகின்றது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னா பெருமானுக்கு அப்படியெல்லாம் பாகுபாடு தெரியாது காரணம் என்னென்னா எல்லார் மேலேயும் ஒரே அளவு தான் அன்பு வைத்திருக்கின்றார் ஒரே மாதிரி தான் அன்பு வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் செய்கிறது என்னென்னா ஒன்றே ஒன்று உலகியல்ல நாம என்னெல்லாம் வினையை சம்பாதிக்கிறோமோ அந்த வினையை கழிப்பதற்காக அவர் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றார் தனுக்கரணபுவன போகத்தை படைத்து அந்த நுகர்ச்சியின் காரணமாக வினையில் இருந்து நாம் வெளியில் வருவதற்காக உதவிதான் செய்கின்றாரே ஒழிய நம்மளை மீண்டும் இதில் அழுத்துவது இல்லை ஆனால் இந்த பயணத்தில் நாம் அழுந்தி போய்டிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுதான் நமக்கு ஆறாவது பாடலாக மிக அழகாக அருளி செய்திருக்கின்றதை பார்க்க முடிகின்றது மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன் தென் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலைவண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்